ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடலம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியை பின்பற்றி தமிழகத்திலும் 1-9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துள்ளது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, அது வந்து ஒரு தனி பிரதேசம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 1-9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுக்கால அட்டவணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1-9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி, நாங்கள் வந்து ஆல் பாஸ் வந்து அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் 1-9ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் கொரோனா பரவல் காரணமாக நேரடி வகுப்புகள் நடைபெறாத நிலையில் தேர்ச்சி எனவும் அவங்களுக்கான அந்த கோடை விடுமுறை சம்மர் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2021 தொடங்குகிறது எனவும் புதுச்சேரியுடைய பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழக மாநில பாடத்திட்டம் தான் புதுச்சேரி வந்து புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் தமிழக மாநிலத்தோட பாடத்திட்டத்தை தான், அதாவது சிலபஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலையும் 1-9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அறிவிக்க வாய்ப்புள்ளதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் 1-9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதியாண்டு தேர்வுக்கான தேர்வுக்கால அட்டவணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 1-8ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி அனைவரும் வந்து தேர்ச்சி தான். ஸோ இதில் மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி பல்வேறு மாவட்டங்களில் அந்த மே மாதத்தில் ஆண்டிறுதி தேர்வு வந்து நடத்தப்படுது. ஸோ இங்கே ஆல் பாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப நாளாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல 1-9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. செப்டம்பர் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நவம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க 1-8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கான அந்த வகுப்புகள் வந்து நடைபெற்றது. ஸோ அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி 1-9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த ஆண்டிறுதி தேர்வுகள் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ இன்றில் பிளே ஆகும். புதுச்சேரியைப் போல் தமிழகத்திலும் 9ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அறிவிப்பு வருமா என்று பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கொரோனா காரணமாக நடப்பாண்டு பள்ளிகள் தாமதமாக தொடங்கப்பட்ட நிலையில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பொதுத் தேர்வை நடத்த கல்வித்துறை மும்முரமாக ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருந்தாலும் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு 9ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் கட்டாய தேர்ச்சி என்று கட்டாய கல்வி சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் 9ஆம் வகுப்பு மாணவர்களையும் சேர்த்து தேர்ச்சி என்று அறிவிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.